முதல் கட்டமாக ஒரு இனத்திற்கான விடுதலை ஒரு மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய மக்களுக்கான விடுதலை எந்த தவறும் செய்யாமல் 30 ஆண்டுகளுக்கு மேல்பட்ட சிறைப்பட்டவர்களுடைய விடுதலை என்ற வார்த்தைகளை சொல்லி அழுகின்ற பிள்ளைக்கு அங்காடி பொருட்களை வாங்கி தந்து தன் அழுகையை நிறுத்துவது போன்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காகவே பல்வேறு பொய்களை சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய எனது அருமை உறவுகளுக்கும் எப்படியாவது நம் மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடியவர்கள் நம் உறவினர் அதனால் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவோம் என்று இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் எங்கள் அண்ணன் அப்பு அவர்கள் நாம் தமிழர் கட்சி சின்னத்தில் விவசாய சின்னத்தில் போட்டியிட்டார் அவருக்கு நாம் வாக்கு செலுத்தல மாறாக எங்கள் மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆளூர் சானாவாஸ் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் இஸ்லாமியர்களுக்கான வெடிவெல்லாம் பிறந்துவிடும் என்று வாக்கு செலுத்தி இன்றைக்கு வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த உரையை நான் சொல்ல விரும்புகிறேன் வாக்கு பெற்று வெற்றி பெற்று ஆளூர் சானாவாஸ் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு சென்று விட்டார் இன்னும் சொல்ல போனால் திராவிடத்தினுடைய தற்போதைய போர்வாள் சொல்லாற்றல் மிக்க தலைவர் எழுத்ததிகாரத்தையும் சொல்லதிகாரத்தையும் கரைத்து குடித்த மாபெரும் மனிதர் ஒப்பற்ற பேச்சாளர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்தில் தஞ்சம் புகுந்து விட்டார் ஆனால் இந்த இஸ்லாமிய மக்களுக்காக எந்த தண்டனையும் எந்த தவறும் செய்யாமல் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய 20 ஆண்டுகளுக்கு மேலாயும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக நாகப்பட்டினத்தில் நின்று கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழும் சீமானும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது